இந்த வீடியோவில் யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு வந்து மெயில் வந்திருந்தது, அதே மாதிரி ஸ்டுடியோ ஆப் ப்ரௌசர்லேயுமே உங்களுக்கு வந்து பாப்அப் மெனு காமிச்சிச்சு, ரீசப்மிட் டேக்ஸ் இன்ஃபோன்னு சொல்லிட்டு காமிச்சது. இந்த பாப்அப் மெனு வந்து ஏற்கனவே டேக்ஸ் சப்மிட் பண்ணவங்களுக்கு அனுப்புகிறாங்க. இது ப்ரௌசர் மோடில் உங்களுக்கு காமிக்கிறேன். மெயிலை டெலிட் பண்ணிட்டீங்கனாலும் பாப்அப் மெனுவை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். google.com/adsense போய்க்கோங்க. பாப்அப் மெனுவை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லாட்டி இமெயிலை டெலிட் பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு எந்த சேனலுக்கு அந்த மெயிலோ இல்லாட்டி பாப்அப் மெனுவோ வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு google.com/adsense சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன் பண்ணிட்டிங்கன்னா மேலே கூகுள் ஆட்சன்ஸில் லெஃப்டில் வந்து கார்னரில் மூணு லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே பேமெண்ட் இன்ஃபோன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் இன்ஃபோ கிளிக் பண்ணதும் யூடியூப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் இன்ஃபோ கீழே ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப்னு காமிக்கும், அதில் மேனேஜ் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் டேக்ஸ் ஃபார்முடைய ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும், நீங்கள் லாஸ்ட்டாக ஃபில் பண்ணது. அதில் நீங்கள் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் என்ன சப்மிட் பண்ணிங்கன்ட்டு அங்கே ஷோ ஆகுது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் என்ன டேக்ஸ் டீட்டெயில் கொடுத்தீங்களோ டாக்குமெண்ட் கொடுத்தீங்களோ உங்களுக்கு அது வந்து ஷோ ஆகும். அது நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நேமில் வந்து நீங்கள் உங்கள் நேம் தான் வந்து கொடுக்கணும், யார் பேரில் பண்ணுறீங்களோ. நீங்கள் வந்து சேனல் நேம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் யார் பேரில் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுடைய பேன் தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். எக்ஸ்பயர் டேட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. டேக்ஸ் ஃபார்ம் அண்ட் வித்ஹோல்டிங் ரேட்டையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து காமன் டேக்ஸ் கிடையாது, ரீசப்மிட் ஃபார்ம் தான்.